Hello friends, welcome to Chakra Indian Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு குழம்பு வெரைட்டி பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்க அப்படினா வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷன். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மொச்சை பயிரும் அதுக்கு அப்புறம் வந்து காளான். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து செய்யும்போது நமக்கு நான்வெஜ் கிரேவி சாப்பிடும்போது நமக்கு என்ன டேஸ்ட் கிடைக்குதோ அதே டேஸ்ட் வந்து நமக்கு வந்து சைவத்துல கிடைக்குங்க. ஏன்னா இது கூட சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம நான்வெஜ்க்கு என்ன சேர்ப்போமோ அந்த மாதிரியான மசாலா பொருட்கள் எல்லாம் நான் சேர்த்து இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். கிராமத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மொச்சைப்பயிர் வந்து நான்வெஜோட சேர்த்து செய்வாங்க. காரணம் என்னன்னா அதோட சுவை இன்னும் கூடுதலா இருக்கும். அதையே வந்து சைவத்துல நான் காளான சேர்த்து சைவத்துல வந்து காளான் வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். கிரேவி நீங்க கரெக்டான மசாலாஸ் எல்லாம் நீங்க போட்டு செஞ்சீங்கன்னா அந்த மெத்தட்ல இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போறோம். இது பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை அப்பம் எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டு அதே திருப்தியை சைவத்துல குடுக்கற மாதிரியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம். அதோட செய்முறை விளக்கம் எப்படி அது என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. இப்ப நம்ம இந்த கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துடலாம் வாங்க. இப்போ வந்து நான் 200 கிராம் அளவுக்கு மொச்சைப்பயிரை வந்து 8 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் பூண்டு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு 2 தக்காளி பழத்தை நல்லா பியூரி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 250 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் காளானை வந்து நல்லா சுத்தப்படுத்தி கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து மசாலா பொடி பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா 2 ஏலக்காய் 2 பட்டை 2 லவங்கம் இதை இதற்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்ங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து மொச்சைப்பயிரை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊர்னது அப்படின்னாலும் வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து 2-3 விசில் வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேவியில் ரொம்ப ரொம்ப நமக்கு சாஃப்டான ஒரு டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து மொச்சைப்பயிரை நல்லா அலசி அதோட வந்து உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து 2-3 விசில் நான் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம மொச்சைப்பயிரை குக்கரில் சேர்த்துடலாம். வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக நம்ம. தோத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாய் இது உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பேஸ் மசாலா அதாவது வந்து நமக்கு அந்த கறி குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த மசாலாக்களை தயார் பண்ணிடலாம். அதாவது ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி துண்டு அதை சேர்த்துக்கலாம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம காமிச்ச மசாலா பொருட்கள் அதாவது சோம்பு மிளகு கசகசா அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு 4 கொத்து 4 கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைனான பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் வாசனையும் சுவையும் கொடுக்கக்கூடிய மசாலா பேஸ் தான் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிரேவியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத செய்முறையை பார்த்துடலாம். ஒரு தாளிப்புக்கு நான் வந்து அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து மொச்சைப்பயிறு 3-4 விசில் நல்லாவே வெந்துருச்சு. மொச்சை பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. இதை வந்து தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி வெந்து வந்திருக்கு. இதை வந்து நம்ம காளானோட சேர்த்து கிரேவி செய்யும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். நமக்கு வந்து கறி குழம்பு சாப்பிட்டா அதே திருப்தி நமக்கு இதில் கிடைக்கும். ஏன்னா வந்து மொச்சைக்காயும் காளானும் சேர்த்து செய்யும்போது நமக்கு வந்து அந்த கறி குழம்பு எஃபெக்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா கிராமத்து சைட்லலாம் வந்து மொச்சைப்பயிரை வந்து அதிகமாகவே வந்து கறிகளில் வந்து சேர்த்து செய்கிற பழக்கம் இருக்குது. இப்போ நம்ம தாளிப்புக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சுட்டு அதாவது மண்சட்டி தான் வச்சுருக்கேன் என்னென்ன மண்சட்டியில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் சேர்த்து பொறிய விட்டுறலாங்க. கடுகு சீரகம் பொறிஞ்சு வரட்டும். அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு மசாலா பொருட்களும் சேர்த்து செய்ய போகிறோம். சட்டியில் செய்யும்போது இன்னமும் வந்து நமக்கு அந்த மண் சட்டியில் செய்யும்போது இன்னும் நமக்கு அந்த கிராமத்து டச் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். நம்ம வந்து எவ்வளோ நம்ம செஞ்சாலும் வந்து அந்த ட்ரெடிஷன் ரெசிபி அப்படின்போது நம்ம மண் சட்டியில் செய்யும்போது நமக்கு நம்ம வாசம் நல்லா கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை அதையும் சேர்த்து நல்லா பொறிய விட்டுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா பொறிய விட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா விழுது நம்ம அரைச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு அந்த மசாலா விழுது எல்லாத்தையும் சேர்த்து
அதோட பச்சை வடை போய் நமக்கு நல்லா வந்து தண்ணி வத்தி வர வரைக்கும் நம்ம சுருளில் நம்ம இதை வந்து வதக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதோட மசாலா வடையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் வற்றி நமக்கு இந்த மசாலா கிரேவி வந்து நல்லா திக்காயிட்டு வருது. இந்த மசாலா கிரேவி நீங்கள் தாளித்து எண்ணெயில் வதக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டை லவங்கம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, அதோடய வாசம் வந்து உங்களுக்கு நல்லா டாமினண்ட்டாக வரும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நமக்கு மேலே அந்த எண்ணெய் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மசாலாவோட பச்சை வடை போயிட்டு நமக்கு குழம்பு ப்ரிப்பரேஷனுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம். வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகாயும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடி வகைகள், அதாவது தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதையும் சேர்த்து அந்த தூள்களையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விடலாம். அதோட பச்சை வடையும் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ மசாலா பொடி வகைகளை நம்ம வதக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம வந்து கிரேவியோட டேஸ்ட்டுக்காகவும் திக்னஸ்க்காகவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதோட பச்சை வடை போயிட்டு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது. எந்த மசாலாக்கள் சேர்த்தாலும் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வரணும். அதுதான் வந்து நமக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம குழம்பு தயாராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதாவது வந்து அது வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வதக்கி ஆகணும். இப்போ வந்து காளானை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காளானையும் சேர்த்துட்டோம். காளான்லேயும் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நமக்கு வெளியில் விடும். அந்த வந்து நம்ம எடுத்ததும் தண்ணி சேர்க்காமல் காளானில் இருக்கிற தண்ணி விடுற வரைக்கும் ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே கொதிக்க விட்டோம் அப்படின்னா காளானுமே வதங்கி அதில் இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் வெளியில் வருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலாம். இது ஃபுல்லாக வந்து காளானில் இருக்கிற நீர் சத்து ஃபுல்லாக நமக்கு வெந்து இந்த கலவையோட இந்த அளவுக்கு திக்னஸோடு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம இதோட நம்ம வேக வச்ச மொச்சப்பயிர், மொச்சப்பயிரை நம்ம சேர்த்துக்கலாம். மொச்சப்பயிர் அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்து ஒன்றுலேருந்து ரெண்டு கொதி நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுவையான மொச்சைப்பயிர் காளான் கிரேவி வந்து நமக்கு தயாராகிடுங்க. இதில் வந்து நம்ம மொச்சைப்பயிர் வேக வச்ச தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த வந்து வேறு தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. அதையும் தவிர்த்து உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக இருக்குது தண்ணி தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வந்து சரியாக இருக்காங்கிறத எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க. உப்பு காரம் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவையான கிரேவி நமக்கு வந்து தயாராகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து மேலே காளான் மொச்சப்பயிர் எல்லாம் மிதந்து பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஒரு டெம்ப்டிங்கான ஒரு கலர்லேயும் டெக்ஸ்சர்லேயும் நமக்கு வந்து இந்த மொச்சப்பயிர் காளான் கிரேவி நமக்கு தயாராகிடுச்சு. இதுவும் வந்து நல்லா கொதிச்சு தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. அப்போனா வந்து நமக்கு கிரேவி வந்து நமக்கு ப்ரிப்பரேஷன் வந்து நமக்கு தயாராகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து மொச்சப்பயிர் காளான் கிரேவி இன்றைக்கி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து வெள்ளை ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, அதுக்கப்புறம் ஆப்பம், இது எல்லாத்துக்குமே வந்து சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நான்வெஜ் சுவையில் நம்ம வந்து வந்து வெஜ்ஜிலேயே நம்ம ஒரு ரெசிபி இன்றைக்கி தயார் பண்ணிட்டோம். மசாலா குழம்பு வகைகள் எது நம்ம செஞ்சாலுமே வந்து அதுக்கான மசாலா பொருட்கள் நம்ம கரெக்டாக சேர்த்து அதை கரெக்டான முறையில் வதக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் சரி நமக்கு வந்து திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வகையில் அருமையாக வரும். நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் முறை சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சக்ரா இந்தியன் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.